வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் தல. உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வைரஸ் பற்றி முன்னாடி போட்ட வீடியோவை பார்க்கலன்னா அதாவது பார்ட் ஒன் வாட் இஸ் வைரஸ் வைரஸ் எங்கேருந்து வரும் எந்த வழியாக வைரஸ் வரும் ஸோ அதை பற்றி வந்து நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைப்ஸ் ஆஃப் வைரஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வைரஸ் என்னென்னா ஆட்வேர். ஸோ அந்த நேம்லேயே இருக்கு. ஒரு வெப்பேஜை பேஸ் பண்ணி இல்லைனா ஒரு ஆப்பை பேஸ் பண்ணி வர்றது தான் இந்த ஆட்வேர். ஸோ இந்த ஆட்வேருங்கிற வைரஸ் உங்கள் மொபைலில் வந்துருச்சுன்னா உங்கள் மொபைலில் ஆட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம செகண்டாக பார்க்க போகிற வைரஸ் பேர் என்னென்னா மால்வேர். ஸோ இதுவும் நேம்லேயே இருக்குது. மால் ப்ராக்டிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காப்பி பண்ணால் அவங்கள மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸில். ஸோ சேம் தான், உங்கள் மொபைல் இருக்கிற டீட்டெயில்ஸ் லைக் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாம் வேறு யாராச்சும் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் மால்வேர் வைரஸ். இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிற வைரஸ் என்னென்னா ரேன்சம் வைரஸ். இந்த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் கோட் அதாவது வைரஸ் யார் உருவாக்குறாங்களோ அவங்க உங்கள் ஆப்ஸை லாக் பண்ணிவிட்டு ஸோ அதை அன்லாக் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட சம் அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் வைரஸ் பேர் தான் ரேன்சம் வைரஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வைரஸ் என்னென்னா ஸ்பைவேர். ஸ்பைவேர் வைரஸ் உங்கள் மொபைலில் இருந்தால் ஸ்பை மாதிரி அந்த கம்ப்யூட்டர் கோடை உருவாக்குனவங்க அதாவது அந்த வைரஸை உருவாக்குனவங்க உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற வைரஸ் பேர் என்னென்னா ட்ரோஜன் ஹார்ஸ் வைரஸ். இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் வைரஸ்ங்கிறது உங்கள் மொபைலில் எப்படி வரும்னா ஒரு ஆப் வழியாக வரும். ஸோ இந்த ஆப் வழியாக வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதுவே எடுத்துக்கும். இந்த வைரஸ் உங்கள் மொபைலில் வந்ததுன்னா உங்கள் மொபைலோட ஆக்ஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணும் போதே இந்த வைரஸ் வந்த அறிகுறி வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வைரஸ் உங்கள் மொபைலில் இருந்தால் நீங்கள் அதை அழிக்கிறதுக்கு சீக்கிரமாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கிறேன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் நிறைய இருக்குது. நம்ம மொபைலில் வைரஸ் இருக்கா, இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.